உணர்ச்சிகள்ல எப்படி சப்ஸ்டிடியூஷன் இருக்க முடியும்? உணர்ச்சி வசப்படுவது என்ன சாஃப்ட்வேர் அது? மொபைல் வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் சரி, பின்னாடி டேட்டா அடிக்கிறதுக்கு, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அடிக்கிறதுக்கு, எஸ்எம்எஸ் அடிக்கிறதுக்கு, இமெயில் அனுப்புறதுக்கு எல்லாம் ஆப் எல்லாம் இருக்கு. அதுக்கு வேண்டிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்காங்க. அத போல இங்க வந்து பயாலஜிக்கலாகவே இந்த உயிரினமா, அது உயிரினத்தையே படைப்பதே நான். நம்மள உயிர் மயமா, வெறும் உயிர் மயமா இல்ல, அந்த உயிரை வந்து அப்பான்னு சொல்லிக்கிட்டு, அண்ணன்னு சொல்லிக்கிட்டு, தேசத்தினுடைய அதிபர்னு சொல்லிக்கிட்டு, கம்பெனியினுடைய முதலாளின்னு சொல்லிக்கிட்டு, நல்லவர்னு சொல்லிக்கிட்டு, ஆன்மீகம் தேடுறது சொல்லிக்கிட்டு, எல்லா விதமாவும் சொல்லிக்கிட்டு, அந்த உயிரை அடிமை போல தானாகவே மாத்திக்கிட்டு, இப்ப லேப்டாப்ப என்னோடதுன்னு சொல்லுவேன். என்னோடதுக்கு பின்னாடி ஆக்சுவலா நான் தான் இருக்கு, கரெக்டா? நான் என்னுடைய லேப்டாப், கரெக்டா? அதுக்கு சொல்லும் விதத்துல என்னுடைய லேப்டாப், அங்க வந்து அந்த பொருளை அப்படியே பற்றிக்குது. நான் பாவம், என்னுடைய பாவம், புரியுதா? உணர்ச்சி மயமா இருக்குது. உணர்ச்சி மயமா ஆக்கிட்டு அப்படியே ஸ்டோரேஜ் நடக்குது. அந்த ஸ்டோரேஜுக்கு திருப்பி அந்த லேப்டாப் வந்து சம்பந்தம் நடத்துல திடீர்னு நம்ம லேப்டாப்பா இருக்குன்னு எங்க ரோட்ல போகும்போது பார்த்தா, எது இருக்கு ஒரு பஸ்ல யாரோ வச்சு நம்ம லேப்டாப் மாதிரி இருக்கு, பார்த்தா அதே மாதிரி ஃப்ரண்ட் ஸ்கிரீன் சுருக்குங்குது. என்னோட இது பாதிக்கப்படுது, கரெக்டா? சார் 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 இல்ல இல்ல, அதே மாதிரி அவர் வச்சிருக்க, அது வரைக்கும் திடுக்குறது, பயப்படுது. அதே மாதிரி மொபைல், அதே மாதிரி ஃப்ரண்ட் ஸ்கிரீன், அதே மாதிரி ஆப் டிஸ்பிளே, நம்ம போனா இப்படி வந்து பார்க்கிற விஷயங்கள், பொருட்கள், உறவுகள், உணர்ச்சிகள், எண்ணோட்டங்கள் எல்லாத்துலயும் நானு, நானு இல்லாம இவைகள் இல்லை. நானும் மற்ற விட்டுட்டு ஆன்மீகம் பொருமா, உணர்ச்சிக்கு ஆன்மீகம், நீங்க இப்படி பண்ணிடுங்கோ, இப்படி இருந்துருங்கோ அப்படின்னா, எப்படி இருக்கிறவர் ஃபர்ஸ்ட், அந்த இருக்கிறவர் யாரு சொல்லணுமா இல்லையா? அத வந்து சொன்னாலும் சொல்லி கொடுக்க முடியாது, நம்மளா பார்க்கணும். தன்னை பற்றிய ஞானம் இது, உண்மையான தான், இது பொய்யான நான். தானுக்கு ஆத்மன்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல, நானுக்கு அகம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. தான், தானே தானே தத்துவம் இதனை, தானே தானே தத்துவம் இதனை, தானே காட்டுவாய் அருணாச்சலா ரமண மகரிஷி. தானான பொருள் தானப்பா அது, நீயே காட்டேன்பா, என்ன அதுதான் காமிக்கணும். இப்ப நீங்க வந்து அந்த இன்க்ளினேஷன் இல்லாமல் வந்து இந்த சத்சங்கம் வந்து உங்களுக்கு போகவே போகாது, உள்ள இருக்கிறதுனால தான் வரீங்க, புரியுதா? உள்ளுக்குள்ள அந்த தாகம் இருக்கு, சத்தா இருக்கு. என்ன உண்மையை பத்தி, உண்மைன்றது ப்ரொடியூஸ் பண்ணது கிடையாது, தானா இருக்கணும், சகஜமா இருக்கணும், ஈஸியா இருக்கணும். எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்தை விட ஈஸி என்ன இருக்கு? வெறும் சத்துவ குணமா இருக்கு புத்தி. அங்க ஒன்னுத்தையும் திங்க் பண்ண முடியல, ஒன்னுத்தையும் போட்டி போட முடியல, எங்க ஆழ்ந்த உறக்கத்துல எதுவுமே கிடையாது, ஆளே கிடையாதுப்பா. புத்தியில தான் நான் பாவம் வந்து உட்காருது, வாசனைகள்ல வந்து பூரா பரவுது. பிரபஞ்சத்தையும் சேர்த்து நம்மையும் சேர்த்து அறியாம வெளியில இல்ல, நம்ம கிட்ட இருக்கு. மாயையும் வெளியில இல்ல, நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற மாயைக்கு பேர் அவித்தைன்னு பேரு. என்ன அவித்தை? அவித்தை என்ன அர்த்தம்? வித்தை தெரியாத தன்மை. என்ன வித்தை? நானுடைய இந்த சேஷ்ட தெரியலன்னா அது பேர் அவித்தைன்னு பேரு. உருமாறி உருமாறி ஒவ்வொரு விழிப்பு நிலையிலும் விதவிதமான உணர்ச்சிகள்ல எண்ண ஓட்டங்களை சேர்த்து 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 படுத்து எடுக்குது பாத்தீங்களா, அதை கைட்டி விடுற வித்தை தெரியலன்னா அது பேர் அவித்தைன்னு பேரு. அதுக்கேத்த மாதிரி உலகம் அங்க இருக்கும். ஐயோ ஏமாத்துவனோ, நீ சந்தேகப்பட்டீங்கன்னா ஏமாத்துற மாதிரியே ஒருத்தன் வருவான். ரெண்டும் வெளியில இல்ல, இங்க வந்து அவித்தை, அங்க வந்து மாயை. இன்னும் ஒரு வாரம் ஆகுமா லௌகீக விஷயத்துக்கு? ஓகே, இதுல என்ன டைம் இருக்கு உள்ள? தூங்கும் போது என்ன டைம்? ஆளே இல்லையா, பிறந்தவரா கூட ஒரு ஃபீல் பண்றதுக்கு அங்க மனம் இல்ல, எண்ணம் இல்ல, உணர்ச்சி இல்ல, நண்பாவம் இல்ல, சோ பிறக்கவே இல்ல. அப்படின்னா இப்ப மொத்த கூட்டமும் பொய் கூட்டம், கரெக்டுங்களா? இப்ப இருக்கிற அத்தனை உணர்ச்சியும், அது மேலிட்ட அத்தனை எண்ண ஓட்டங்களும் பொய் கூட்டம், இல்லாதவைகள். ஓனர்ஷிப்பை எடுத்துக்கிற அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? விசாரிக்காம விட்டுட்டோம், பார்க்காம விட்டுட்டோம். என்ன நடக்குது உள்ள, யார் இருக்கிறதுன்னு பார்க்காம விட்டுட்டோம். நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க அற்புதமா, உள்ள கடந்துரு, உள்ள கடக்கிறதுக்கு உள்ள பார்க்கணும்,
அது என்ட்ரி கொடுக்காது, மாட்டி அங்கங்க கேட்ட போடும், உள்ள உணர்ச்சி கேட்ட போடும். ஏன்னா அதுவா தான் நான் இருக்குப்போ, என்னுடையவா இருக்கு கரெக்டா, அது அதுவாவே இருந்துக்கிட்டு அது எப்படி நம்மளை விட்டு போவோம், போகாது. ஆனா மாத்தக்கூடிய ஒரே சக்தி என்ன, குரு அனுகிரகம், உங்ககிட்ட தாபம், உங்ககிட்ட சரணாகதி பாவம். எனக்கு வேண்டியது வந்து கதி, நான் என்று இந்த இந்த அயோக்கிய சிகாமணி கிட்ட இருந்து நான் விடுபடணும். இது பிளாட்டா ஒத்துக்கணும், ஒவ்வொருத்தரும் கரெக்டா. நீங்க பிளான் பண்ணலன்னா யாருங்க பிளான் பண்ண போறா, புரியுது? குழந்தைய செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து ஸ்கூலுக்கு போகாம கெடுத்து குட்டிச்சு வராக்கிற மாதிரி நானே விசாரிக்கவே விசாரிக்காம ஜென்மத்துக்கும் தட்டி கொடுத்து தட்டி கொடுத்துதான். இது எத்தனையோ கோடி பிறவியில ஒரு பிடி பிறவி பொறுமா. இப்ப இது சம்பந்தமா தான் ஃபுல்லா பிரபஞ்சமே மனித சமுதாயமே எந்த யுகமா இருக்கட்டும் எல்லாமுமே பழைய வாசனைகள், பழைய ரெக்கார்டட் ஹிஸ்டரி, இட் இஸ் ரிப்பீட்டிங் வித் நியூ பாடி அப்படின்றத அந்த கர்ணன் படம் ஃபுல்லா உணர்த்த போகுது. பார்க்கலாமா? ஓகே, கர்ணன்ல குறிப்பிட்ட வாங்க 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 கரெக்டா வந்தீங்க, இப்பதான் ஆரம்பிக்க போறோம். சமஷ்டி மாயின்னு பிரபஞ்சத்தை சொல்லுவாங்க, சமஷ்டினா ஒட்டு மொத்தம் அர்த்தம், கம்ப்ளீட். பிரபஞ்சமே ஒரு ஹார்ட் டிஸ்க்குங்க, ஹார்ட் டிஸ்க் கூட வச்சிருந்தீங்களேங்க, சரி இருந்தா காமிங்க, ஹார்ட் டிஸ்க்குங்க. இதுக்கு இப்ப எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கொடுக்கலாம், இது ஒரு 1 TB அவன் கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு போறல அப்படின்னா ஒண்ணு என்ன பண்ணுவோம், வெளில ஒரு அட்டாச்மெண்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி என்ன ஆகுது, மொத்தமே நம்மளையும் சேர்த்தது பெரிய வேண்டாம் வேண்டாம் எடுக்க வேண்டாம். உயிரிலே ஒரு இதுவா இருக்கு, ஹார்ட் டிஸ்கா இருக்கு. உயிரி ஜடம் உயிரே வித்தியாசம் இல்லை, சேத்தனம் ஜடம் அச்சேத்தனம் வித்தியாசம் இல்லை, சரம் அச்சரம் அதாவது அசைவன அசையாதன, உயிர் ஜடம் இதெல்லாம் எதுவுமே வித்தியாசம் இல்லை. ஏன்னா எல்லா இடமும் ஆன்மபொருள், இந்த ஸ்பேஸ் ஆன்மபொருள். ஆமாப்பா, ஜடத்துல கூட இல்லை நீங்க. ஏன் அப்படின்னா அது அந்த சத்து சித்துன்றதுனால அந்த குழப்பம் வருது உங்களுக்கு, சித்துன்னா அறிவு, அதனால இது என்னடாது ஜடம், ஜடம் இப்படி ஆன்மபொருள் ஆகும், ஜடம்னா இனர்ஷியா. இதுலயும் இதை பாருங்க, இது வந்து இதெல்லாம் ஜடம்ன்றோம், இது ஜடம், எல்லாமே ஜடம் கரெக்டா. இதுல சாஃப்ட்வேர் கூட ஜடம். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நம்மளோட உணர்ச்சி நம்ம வந்து உயிர் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம, சரி உயிர்னா ஏன் தூக்கத்தில் இல்லாம போச்சு, நீங்க உயிர் தானங்க, உயிரினம் தானங்க, நீங்க ஏன் தூக்கத்தில் இல்லை, தூக்கத்துல நீங்க ஏன் இல்லை, நான் சொல்ல புரியுதா, உங்க உயிர் பிரஜை நீங்க லதான்றதை உணர்ந்தீங்களா, அந்த மாதிரி எவ்வளோ இரவுகள் தூங்கியிருக்கோம், எவ்வளோ பகல்ல கூட தூங்கியிருக்கோம், எவ்வளோ டயர்டாகி கிடக்கும், டயர்ட்னஸ் உடம்புக்கு வருது, எங்கெல்லாம் ஜடம் இருக்கோ அங்கெல்லாம் டயர்ட்னஸ் வரும். உயிர் உயிரே வந்து ஜடம், நாய் கூட படுத்துக்குதே, நாலு தெரு சுத்திட்டு வந்து படுத்துக்குது, சகலமும் அமீபாக்கு தூக்கம்க்கு, தாவரங்கள் தூங்குகின்றன, மிருகங்கள்லாம் கனவு காண்கின்றன, உயிரி உயிர் இருக்கிற இடத்துல எல்லாம் மனம் வந்து நல்ல டாமினண்டா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். உயிர்ல கல்லுல ஆட்டம் ஒர்க் பண்ணுது, ஆனா கல்லு அசையாது, அசைஞ்சு காமிக்காது. பஞ்சபூதங்கள் எல்லாம் வந்து ஜடப்பொருட்கள் தான், பஞ்சபூதங்கள் ஜடம், ஆகாசம் ஜடம், நம்ம கிட்ட இருக்கிற எண்ணங்கள்லாம் உயிர் பொருட்கள் நம்மளா நினைச்சுட்டு இருக்கோம், உயிர் பொருளே இல்லை, அது ஜடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்குது. இதுல என்னென்னமோ பாட்டெல்லாம் வருதுங்க, அது தனக்கா படிக்குது கேக்குற, நீங்க மொபைல்ல போடுறீங்க, சூப்பரா இருக்கு, யாருக்கு சூப்பரா இருக்கு, உணர்ச்சி கொண்ட மனம் கொண்ட நீங்க தப்பா இது இனிமையா இருக்கு, இல்ல இந்த பாட்டு ஐய நாராசமா இருக்கு அப்படின்லாம் நீங்க இன்டர்பிரிட்டேஷன், உங்க வேல்யூஸ் தானே, அந்த வேல்யூஸா இருக்கிற எண்ணம் உணர்ச்சி எல்லாமே ஜடம், ஒரே ஒரு அறிவு பொருள் தான் இருக்கு அந்த உறக்கம் மாதிரி, அதுக்கு ஒரு ஊடகமே தேவையில்லை. அதனாலதான் என்ன பண்ணுது, நம்ம அப்படியே ஆளே இல்லாமல் உயிர் பிரஞ்சையே இல்லாமல் நம்ம கடந்துட்டு ஒரு 6 மணி நேரம் தூங்கிட்டு எழுந்தா கூட நல்லா தூங்கினோம் அப்படின்ற ஃபீல் மயமா இருக்கு, ஃபீல் கரெக்டா, உணர்வு, உணர்வு உணர்வு உணர்வா நிரப்புது, நல்ல தூக்கம் சுகமயமா நிரப்புது, எங்க நிரப்புதுன்றது கிடையாது. ஏன்னா எல்லா அந்த நிலை வந்து சாஸ்வதமான நிலை, ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற நிலை
சகஜமான நிலை